புன்முத்துக்கள் பகுதி 19. ஒரு ஆணோடு நோக்கும் போது ஒரு பெண் இரு மடங்கு உணவு உண்ணக்கூடியவள், 4 மடங்கு அடக்கமானவள், 8 மடங்கு காம இச்சை உடையவள். சாணக்கியன். எல்லோரும் பிறக்கும் போதே ஏதாவது ஒரு குறையுடன் தான் பிறக்கிறார்கள். பொய் சொல்லல், குறுக்கு புத்தி, முட்டாள்தனம், பேராசை, தூய்மையின்மை, கொடுமை போன்ற குணங்கள் எல்லாம் பொதுவாக பெண்களிடம் உள்ள குறைகள். ஆனால் எல்லா பெண்களும் இந்த குறைகள் உடையவர் அல்லர். நல்ல உணவை சாப்பிடும் கொடுத்தினையும் காம உணர்வுடைய அழகான பெண்ணும் தானம் செய்ய விருப்பமுடைய அதிக செல்வமுடைய பணக்காரனும் கிடைத்தற்கரிய நல்லவைகள். இது முற்பிறப்பில் செய்த மனமுருகிய பிரார்த்தனையாலும் நல்லவர்கள் ஆசையாலுமே கிடைக்கும். கீழ்ப்படியும் குணமுள்ள மகனையும் நேர்மையும் நல்ல குணமும் உள்ள மனைவியையும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானத்தில் திருப்தியும் அடையும் மனிதன் சொர்க்கத்தின் பெரும் ஆசியை வாழ்வில் பெற்ற திருப்தியான மனிதன். எப்பொழுதும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனே நல்ல மைந்தன். குழந்தைகளின் இன்ப துன்பங்களை கவனித்து நல்ல முறையில் வளர்ப்பவனே நல்ல தகப்பன். நம்பிக்கைக்குரிய ஒருவனே நல்ல நண்பன். கணவனுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவளே நல்ல மனைவி. மனைவியை குறையின்றி அன்புடன் பாதுகாப்பவனே நல்ல கணவன். பார்வைக்கு அழகாயிருக்கும் அதே சமயம் சுவையற்ற பழங்களைப் போல இனிமையாக பேசும் பல மனிதர்கள் நம்ப முடியாதவர்களாய் ஆபத்தானவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் முன்னால் உங்களை புகழ்ந்தும் உங்களுக்கு பின்னால் குறைத்தும் பேசுபவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்லர். அவர்கள் விஷம் கலந்த பால் போன்றவர்கள். அவர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். நண்பனை நம்பாதே. நண்பனிடம் உன் இரகசியங்களை கூறாதே. எந்த நேரமும் உன் நண்பன் உன் எதிரியாக மாறி உனக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடும். அடுத்தவரை எதிர்பார்த்து வாழ்வதே மிக கொடிய வழியை தருவது. அவன் எஜமானனின் சொற்படி நடக்கும் நாயை போன்றவன். மனிதன் தன் காலில் நின்று வலிமையுடன் வாழ வேண்டும். இந்த உலகில் பல வகை குணமுடைய மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதனால் நாம் தான் நல்ல குணமுடைய பெரிய மனிதர்களை தேடி அவர்களோடு பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும். அதுவே நம் செயலுக்கு உதவும். திறமையுள்ள மனிதர்கள் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து விடுகிறார்கள். கோயிலை பார்க்கும்போது தலை வணங்கும் மனிதர்கள் திறமையுள்ள மனிதர்களை பார்க்கும்போதும் தலை வணங்கி மரியாதை செய்கிறார்கள். எனவே உன் திறமையை வளர்த்துக்கொள். குழந்தைகள் கேட்பது எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கும் பெற்றோர் தவறான பழக்கத்தை வளர்க்கிறார்கள். அது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும். எனவே குழந்தைகளை சிறு வயதிலேயே ஒழுங்காக வளர்க்க வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. நேரத்தை படிப்பதிலோ மந்திரம் ஓதுவதிலோ ஸ்லோகம் சொல்வதிலோ அல்லது தானம் கொடுப்பதிலோ
இரக்கமுடன் நற்காரியம் செய்வதிலோ பயன்படுத்த வேண்டும். இதை செய்யாதவன் வாழ்க்கையை வீணாக்குகிறான். ஒவ்வொரு மனிதனின் இருப்பும் அவனது திறமையாலேயே வெளிப்படுகிறது. எந்த திறமையும் இல்லாமல் வாழ்வது வீணானது. விருந்தினனாக வந்தவன் அவனுக்கு வழங்கப்பட்ட உணவை பாராட்டி சாப்பிட்டுவிட்டு விரைவாக போய்விட வேண்டும். தங்கினால் அவனுக்கு மதிப்பிருக்காது. இந்த உலகில் எந்த ஒரு குடும்பமும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நோயும் இன்றி மகிழ்வாக இருக்க மாட்டான். எல்லோரும் துயரம், கஷ்டம், வலி, நோயோடுதான் வாழ்ந்தாக வேண்டும். மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதை வருத்தப்படாமல் தைரியமாக சந்திக்க வேண்டும். ஒரு புத்திசாலி மனிதன் தன் மகளை மரியாதைக்குரிய நல்ல குடும்பத்து பையனுக்கு திருமணம் செய்து தர வேண்டும். தன் மகனை படிப்பு படிக்க வைக்க வேண்டும். மகனது நண்பர்களை ஆன்மீக பணியில் ஊக்குவிக்க வேண்டும். எதிரிகளை எப்போதும் கஷ்டத்திலேயே இருக்க செய்ய வேண்டும். பாம்பையும் ஒரு கெட்டவனையும் ஒப்பு நோக்கில் பாம்பு ஒரு முறைதான் கடிக்கும். கெட்டவன் வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விடாமல் உங்களுக்கு தொல்லை தருவான். கேடுகெட்ட பாதகனை விட பாம்பே மேல். பொறுமையான முதிர்ச்சியுற்ற பண்பான மனிதர்கள் எல்லா மோசமான சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலைகளில் இருந்து மீளும் வழியை தீர்மானிப்பார்கள். ஒரு குடும்ப நன்மைக்காக ஒருவனை தியாகம் செய்யலாம். ஒரு கிராம நன்மைக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம். ஒரு மாநிலத்தின் நன்மைக்காக ஒரு கிராமத்தை தியாகம் செய்யலாம். உன்னை விட வேறு எதுவும் உனக்கு முக்கியமல்ல. உன் பாதுகாப்புக்காகவும் உன் முன்னேற்றத்துக்காகவும் உன் உடைமை முழுவதையும் நீ தியாகம் செய்யலாம். நீயாக இல்லாத போது உன் கிராமம், மாநிலம், உலகம் ஆகியவற்றால் பலன் ஏதும் இல்லை. கடின உழைப்பாளியிடம் வறுமை வருவதில்லை. பிரார்த்தனையில் மூழ்கி இருப்பவன் பாவம் செய்வது இல்லை. அமைதி விவாதத்தை கொண்டு வருவதில்லை. கவனமாக இருக்கும் விழிப்புணர்வுடன் கூடிய மனிதனை எதுவும் பயமுறுத்தவோ துன்புறுத்தவோ முடியாது. குழந்தைகளின் முதல் 5 ஆண்டுகளில் அன்புடனும் பாசத்துடனும் வளருங்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் கடுமையாக ஒழுக்கமுடன் வளருங்கள். 16 வயதுக்கு பின் ஒரு நண்பனாக நடத்துங்கள், வழிகாட்டுங்கள், அவனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். பயங்கர கலவரங்கள், போராட்டங்கள், எதிரிகளின் தாக்குதல், பயங்கர பஞ்சம், கெட்டவர்களின் சகவாசத்தில் இருந்து தப்பியவன் தன்னை காத்து கொள்ளும் தகுதி அடைந்தவன். தன்னை காத்து கொள்ள ஒருவன் சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மதம், சொத்து, காமம், விடுதலை ஆகியவை மனித வாழ்வின் 4 பகுதிகள் ஆகும். மனிதன் காம சுகத்திலும் உல்லாசத்திலும் ஈடுபட்டு வாழ்வை வீணாக்க கூடாது. நல்ல குணங்களோடு வாழ்ந்து மனிதர்களின் நல்ல எண்ணங்களை சம்பாதிக்க வேண்டும். மனிதன் பிறந்தது, இறந்து பின் மீண்டும்
மீண்டும் பிறப்பதற்காகவே. மனிதன் பிறந்தது இறந்து பின் மீண்டும் பிறப்பதற்காகவே. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் இல்லாத வீட்டிலும், முட்டாள்கள் கௌரவிக்கப்படாத நாட்டிலும் மகாலட்சுமி நிச்சயம் குடியிருப்பாள். அங்கே இருப்பவர்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். ஒருவனது வயது, செயல்கள், செல்வம், கல்வி மற்றும் மரணம் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நிச்சயிக்கப்படுகிறது. இவைகளை இறைவனே கட்டுப்படுத்துகிறான். இவைகளை யாராலும் மாற்ற முடியாது. ஆயினும் மனிதன் தன் முயற்சியை செய்ய வேண்டும். மீன் பார்வையால் தன் குஞ்சுகளை வளர்ப்பது போல், ஆமை தன் கண்காணிப்பால் குஞ்சுகளை வளர்ப்பது போல், பறவை தன் குஞ்சுகளை தொட்டு தொட்டு வளர்ப்பது போல், ஆன்மீக பெரியவர்களின் அருகாமை ஒருவனுக்கு கடவுளின் தரிசனத்துக்கான கதவுகளை திறக்கிறது. எனவே ஆன்மீக பெரியவர்களின் தொடர்பில் இருப்பீர்களாக. நீ நல்ல உடல் நலத்தோடு இருக்கும் போதே உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்த தானம், தீர்த்த யாத்திரை, பிரார்த்தனை, கடவுள் பக்தி, விரதம், சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுதல் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொள்வாயாக. கல்வி காமதேனுவை போல் எல்லாம் தரவல்லது. கல்வியாளன் எந்த சிக்கலையும் எதிர்கொள்ள முடியும். கல்வி நீ வெளியூரில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் தாய் போல் உன்னை காக்கும். கல்வி ஒரு மறைக்கப்பட்ட புதையல். யாரும் அதை திருட முடியாது. உன் கல்வியை பயன்படுத்த அது உனக்கு அதிக முன்னேற்றம் தரும். அரச கட்டளை மீண்டும் சொல்லப்படுவதில்லை. படித்த அறிஞர்கள் சொன்னபடி நடக்கிறவர்கள். மகள் ஒரு முறையே திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள். இதுபோல் நல்லதை செய்ய விரும்பும் மனிதன் உடனேயே முழுமையாக அதனை செய்து முடித்து விட வேண்டும். கூடி படிக்க வேண்டுமானால் இருவர் மட்டுமே இருக்க வேண்டும். பாட்டு படிக்க மூன்று பேர் தேவை. பயணத்திற்கு நான்கு பேர் போதும். வயல் வேலைக்கு ஐந்து பேர் வேண்டும். இதைவிட அதிகமானவர்கள் இருந்தால் அங்கே எதிர்பார்த்த வேலை நடக்காது. போருக்கு மட்டுமே மிகவும் அதிகமான மனிதர்கள் தேவை. பயிற்சி செய், பயிற்சி செய். உன் திறமை மேம்பட பயிற்சி செய். உன் திறமையை சரியான தருணத்தில் சரியாக வெளிப்படுத்த பயிற்சி செய். செரிமானமில்லாத மனிதனுக்கு சுவையான உணவு விஷம். முட்டாளுக்கு அறிஞர் சபையில் நடக்கும் விவாதம் விஷம். வயது முதிர்ந்த மனிதனுக்கு இளவயது மனைவி ஒரு விஷம். இளவயது மனைவியின் ஒவ்வொரு செயலும் வயது முதிர்ந்த கணவனுக்கு வலியையும் அவமானத்தையும் தரும். மனிதாபிமானம் இல்லாத எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கல்வி அறிவில்லாத யாரையும் குருவாக ஏற்காதீர்கள். எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பெண்ணை மனைவியாக ஏற்காதீர்கள். பாசமில்லாத குழந்தையை குழந்தையாக ஏற்காதீர்கள். நட்பை மதிக்காதவனை நண்பனாக ஏற்காதீர்கள். முதுமையின் அடையாளங்கள். ஏதோ
ஒரு சிந்தனையோடு நீண்ட தூரம் நடப்பதும் வாகனங்களை ஓட்டாமல் நிறுத்தியே வைத்திருப்பதும் பெண்ணுக்கு காமசுகம் தராமல் இருப்பதும் சூரிய ஒளியில் துவைத்த துணிகளை ரொம்ப நேரம் காய வைப்பதும் ஒருவரது வயது முதிர்ந்து கொண்டிருப்பதன் அடையாளம். எனவே இவைகளை தவிர்க்கவும். ஒவ்வொரு மனிதனும் தன் தாய், தந்தை, குரு, தன் குடும்ப புரோகிதர் ஆகியோரை மதித்து சிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களாலேயே அவன் மறுபிறவி எடுத்து இருக்கிறான். 5 தாய்கள். ஒருவனுக்கு உலகில் 5 தாய்கள் உள்ளனர். அரசனின் மனைவி, குருவின் பத்தினி, நண்பனின் மனைவி, மனைவியின் தாயார் மற்றும் அவனது தாயார். இந்த 5 அவனுக்கு தாய்கள் ஆவர். இந்த 5 தவறான அணுகுமுறையில் நடந்து கொள்பவரும் மரியாதையின்றி நடந்து கொள்பவரும் நரகத்துக்கு போவார்கள். பிராமணன், சத்திரியன், வைசியன் ஆகியோருக்கு நெருப்பே குரு. மற்ற எல்லா ஜாதியினருக்கும் பிராமணனே குரு. பெண்ணுக்கு கணவனே குரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி வெறும் விருந்தோம்புதலை மட்டும் விரும்புவதால் அவனே மற்ற எல்லோராலும் வணங்கத்தக்கவன். தங்கத்தின் தூய்மை நெருப்பிலிட்டு உருக்கி காய்ச்சி அடித்து வெட்டிய பின் அதன் ஒளியில் இருந்து தெரிகிறது. அதுபோல் ஒரு நேர்மையான மனிதனின் தூய தன்மை அவன் அளிக்கும் தானம், நல்ல செய்கைகள், நற்குணங்கள், தியாகம் மற்றும் அவன் நடத்தையில் இருந்து வெளிப்படுகிறது. அவன் தங்கத்தை போல் ஜொலிப்பான். புத்திசாலியை கஷ்டங்கள், சிக்கல்கள், துயரங்கள் அணுகாது பயந்தோடும். சிக்கல்கள் வந்தால் புத்திசாலி பயமின்றி துணிவாக பொறுமையாக அதை எதிர்கொண்டு அவைகளை தோற்கடித்து அதில் இருந்து மீள்வான். பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் இருமுறை பிறக்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருந்து ஒருமுறை, குரு உபதேசம் பெறும்போது ஒருமுறை. சூரியனே அவர்கள் வழிபடும் கடவுள். மக்கள் வணங்கும் கடவுள் சிலைகளில் இறைவன் குறைவான சக்தியுடன் இருக்கிறான். துறவிகள், அருள் பெற்ற ஆன்மீகவாதிகளின் உள்ளத்தில் கடவுள் நிறைந்து இருக்கிறான். பரந்த மனமுடையவர்களின் இறைவன் உலகின் ஒவ்வொரு அணுத்துளியிலும் இருக்கிறான். நன்றியுள்ள கண்களால் மீண்டும் மீண்டும் உலகை பாருங்கள். அந்த உலகம் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் வெவ்வேறு விதமாக புதுவிதமாக தோன்றும். பிறருக்கு உதவும் கரம் எப்போதும் இறைவனின் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். உங்கள் திறனை யாராவது சந்தேகிக்கும் போது தாழ்வாக உணராதீர்கள். உங்களை பற்றி பெருமையாக இருங்கள். ஏனென்றால் மக்கள் எப்போதும் தங்கத்தை மட்டுமே அதன் தூய்மைக்காக சந்தேகிக்கிறார்கள். இரும்பை சந்தேகிப்பது இல்லை. வாழ்க்கை ஒரு கேமரா போன்றது. முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நல்ல நேரங்களை படம் பிடியுங்கள். எதிர்மறைகளில் இருந்து விலகிச் சென்று முன்னேறுங்கள். பிடித்த படங்கள் சரியாக வரவில்லை எனில் மீண்டும் மற்றொரு முறை படம் பிடியுங்கள்.
உங்கள் உடல் ஓய்வு கேட்கும் போது அதை மதிக்கவும். உங்கள் மனம் ஓய்வு தேடும் போது அதை மதிக்கவும். உங்களுக்காக ஒரு கணம் தேவைப்படும் போது உங்களை மதிக்கவும். உங்கள் சொந்த எண்ணங்களைப் போல உங்களை தொந்தரவு செய்யக்கூடியது வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை. குளிர்ந்த நீரும் வெது வெதுப்பான இரும்பும் ஆடைகளின் சுருக்கங்களை போக்குவது போல் குளிர்ந்த மனமும் சூடான இதயமும் வாழ்க்கையின் கவலைகளை அகற்றும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நண்பர் இருப்பார். ஆனால் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரே நண்பன் இருப்பார். பட்டங்களும் பதவிகளும் குறைவாக உள்ளன. பதவிகள் தற்காலிகமானவை. நீங்கள் வகிக்கும் பதவிகள் உங்களை மதிப்புக்குரியவராக ஆக்குவதில்லை. நீங்கள் மக்களை நடத்தும் விதமே எப்போதும் மக்கள் நினைவில் இருக்கும். உங்களை பற்றிய மதிப்பையும் உறுதி செய்யும். பொன்முத்துக்கள் பகுதி 19 முடிவுற்றது. பகுதி 20 தொடரும்.